ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் மிஷு ஸ்டுடியோஸ். நம்ம சேனலில் வந்துட்டு கொஞ்ச நாளாக காட்ஸில்லா வெர்சஸ் காங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ எல்லா ட்ரெய்லரையும் வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணி போட்டுட்ருக்கோம், டிவி ஸ்பாட்ஸை பிரேக் டவுன் பண்ணி போட்டுட்ருக்கோம். அண்டு வார்னர் பிரதர்ஸும் சரி, டபிள்யூபி வந்துட்டு நிறைய ட்ரெய்லர்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க, நிறைய அவங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஒரே கூத்தாக தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே நம்ம பிரேக் டவுன் பண்ணி ஜாலியாக போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ அதே வரிசையில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு அந்த இதில் ஒரு கேமியோ ரோல் ப்ளே பண்ண போகிறேன், அந்த படத்தில் ஒரு கேமியோ ரோல் ப்ளே பண்ண போகிறேன். நம்ம மெக்கா காட்ஜில்லாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். கடைசியில் வந்துட்டு இவர் தான் மிகப்பெரிய வில்லனாக வந்து நிற்பாருன்னு நினைக்கிறேன். ஓரமாக போங்கடா ரெண்டு பேரும்னு சொல்லிட்டு இவர் போட்டு தள்ளிடுறாரு நம்ம காட்ஜில்லாவை. அந்த மாதிரி தான் இருக்குது. அவரை பற்றின சில, அவர் எப்படி ஆரிஜின் ஆனார், அவரோட பேக் ஸ்டோரி என்ன, அண்ட் அவர் எப்படி உருவாக்குறாங்க, அண்டு அவருடைய எபிலிட்டிஸ்லாம் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவாக இருக்கும். ஸோ கண்டினியூஷனாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து மூவியில் வந்துட்டு நம்ம மெக்கா காட்ஸில் வந்துட்டு 80% வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன், ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம், 100% சொல்லலாம், 100% வந்துட்டு நம்ம மெக்கா காட்ஸில் வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அண்ட் லாஸ்ட் ட்ரைலரில் பார்த்துருப்பீங்க, கண்ணு வழியாக நம்ம காட்ஸிலாவோட கண்ணு வழியாக நம்ம மெக்கா காட்ஸில் காமிச்சிருப்பாங்க. அண்ட் அவர் கண்ணுலேயோ இல்லை ரெண்டு சைடில் என்னன்னு தெரில ரெண்டு லைட் எடுத்துட்டுருக்கோம். ஸோ அது கன்ஃபார்மாக வந்துட்டு நம்ம மெக்கா காட்ஸில் தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இவரோட பேக் ஸ்டோரின்னு காட் மெக்கா காட்ஸில் எப்படி யோசித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஃபஸ்ட்டு ஒரு மூவி, லைவ் ஆக்ஷன் மூவி எடுக்கும்போது நம்ம காட்ஸில் காங் வச்சு எடுக்கும்போது நம்ம காட்ஸிலாக்கு வந்துட்டு மெகா காட்ஸில் வைக்கிறதா பிளானே கிடையாது. நம்ம காங்குக்கு தான் மெகா காங் வைக்கிறதா ஒரு பிளானு. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம காங்குக்கு தான் மெகா காங்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. பட் அது வந்துட்டு அவ்வளோவா போகலை. அது போகாததுனால சரி நம்ம காட்ஸிலாக்கு கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு காட்ஸிலாக்கு கொண்டு வந்தாங்க மெகா காட்ஸில் அப்படின்ட்டு. அது வந்துட்டு தாறு மாறு தக்காளி சோறு ஹிட் இருந்துருச்சு. ஸோ அதனால் வந்துட்டு அதையே கண்டினியூ பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு நமக்கு மெகா காட்ஸிலாங்கிற ஒரு கான்செப்டே வந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனதில் வந்துட்டு மெகா காட்ஸில் வந்துட்டு இந்த உலகத்தில் பிறப்பெடுத்தது கிடையாது, நம்ம மனுஷங்க உருவாக்குனது கிடையாது, அது வந்துட்டு ஏலியன் உருவாக்குன ஒரு விஷயம். நம்ம உலகத்தை வந்துட்டு ஆக்கிரமிக்கிறதுக்கு ஏலியன்ஸ் வந்துட்டு இருக்க மொத்த டைட்டன்ஸையும் போட்டு தரலாம் தானே நம்ம உலகத்தை கேப்சர் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஏலியன்ஸ் தான் வந்துட்டு மெகா காட்ஸில் அப்படிங்கிற ஒன்றத்தை உருவாக்கி ஸ்பேஸ் டைட்டேனியம், ஸ்பேஸ் டைட்டேனியம்ங்கிறது ரொம்ப பெரிய ஒரு மெட்டல், அதை வந்துட்டு அவ்வளோ ஈஸி, வெரி டியூரபிள் மெட்டல், அதை வச்சு மொத்தமாக இது பண்ணி உருவாக்குறது தான் நம்ம மெகா காட்ஸில். ஸோ அதை வந்துட்டு நம்ம ஏர்த் மேலே ஒரு ராக்கெட் மாதிரி ஏகி விட்டு நம்ம காட்ஸில் ஷேப்லேயே அது வந்து உலகத்தெல்லாம் அழித்து அப்போது நம்ம காட்ஸில் என்ட்ரி ஆகி அதை இப்படியோ பாடுபட்டு அதை போட்டு தள்ளிடும். அதான் அந்த மூவியோட ஸ்டோரியாக இருக்கும். ஸோ அப்போது அந்த இது வந்து ரொம்ப பெரிய ஹிட்டு, ரொம்ப நிறைய பேருக்கு பிடிச்சிது மெகா காட்ஸில் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மெகா காட்ஸிலாவே நம்ம காட்ஸில் போட்டு தள்ளிடுச்சு இல்லையா. ஸோ அதை டைட்டானியம் பார்ட்ஸ்லாம் வந்துட்டு அங்கங்கே செதறி போய் கிடந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம மனுஷங்க சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா, அதெல்லாம் பொறுக்கி தனியாக அதுக்குன்னு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்து அதை ஒரு தனியாக ஒரு பிரெயின் மாதிரி உருவாக்கி அதையே ஒரு தனியாக ஒரு மனுஷன் மாதிரி, அது மெக்கா ஒரு மெக்கானிக்கல் மனுஷன் மாதிரி, ரோபோட் மாதிரி உருவாக்கி அதை வந்து அது வந்துட்டு சூப்பர் மெகா காட்ஸில்லா அப்படிங்கிற ஒரு பேரில் வந்துட்டு கொடுத்துருமையும் கொண்டு வந்தாங்க. சூப்பர் மெகா காட்ஸில் வந்துட்டு நம்ம நார்மல் காட்ஸில்லாவாக இருக்கட்டும், மெகா காட்ஸில்லாவாக இருக்கட்டும், இது ரெண்டுத்தையுமே விட ரொம்ப ரொம்பவே ஓவர் பவர்டு. ரொம்ப ரொம்ப இந்த ரெண்டு மூணு காட்ஸில் வந்தாலும் அந்த ஒரு காட்ஸில் போட்டு தள்ளுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அவ்வளோ ஓவர் பவர்டான ஒரு காட்ஸிலா. ஸோ நம்ம காட்ஸிலாவை போட்டு தள்ளணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக நம்ம மனுஷங்களே உருவாக்குனது தான் நம்ம மெகா காட்ஸிலா. இதே மாதிரி தான் இந்த படத்துலையும் காமிக்க போகிறாங்க, வேறு எதுவுமே கிடையாது. எஃபெக்ட்ஸ் வந்துட்டு நம்ம மெகா காட்ஸிலாவை போட்டு தள்ளணுங்கிறதுக்காக, சாரி, நம்ம காட்ஸிலாவை போட்டு தள்ளணுங்கிறதுக்காக தான் நம்ம மெகா காட்ஸிலாவை உருவாக்கியிருக்காங்க. அதனால தான் நம்ம காட்ஸிலா வந்துட்டு எல்லா எஃபெக்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ்லேயும் போய் போட்டு எல்லாரையும் அடி இது பண்ணிகிட்ருக்கு. ஸோ அது பார்க்கும்போதே பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா, நம்ம உலகத்தையே அழிக்கிற மாதிரி, கண்ட ஊருக்கு போய் இல்லை அங்கே வந்துட்டு எல்லாத்தையும் அழிக்கிற மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க ட்ரெயிலில். பட் அப்படி கிடையாது, மெக்கா காட்ஸில் வந்துட்டு ஃபுல்லாக நானோ பார்ட்ஸாலே செய்யப்பட்டது. இப்போ ஒரு கையை உடச்சி நீ போங்க போட்டிங்கன்னா திரும்பி அந்த கை அயன்மேன் சூட்டை வந்துட்டு எப்படி உடச்சி போட்டால் அது திரும்பி சிக்க சிக்க சிக்கன் வளர்ந்து வந்துடுவோம். ஸோ அதே மாதிரி தான், அதுதான் வந்து நானோ டெக்னாலஜி. அந்த நானோ டெக்னாலஜி வச்சு தான் நம்ம மெகா காட்ஸிலாவையும் உருவாக்கியிருக்க மாதிரி ஒரு லீக் கிடச்சிருக்கு. அண்ட் இன்னும் சில வந்துட்டு நிறையாவே முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கு கேட்ஜெட்ஸ் மாதிரி மெகா காட்ஸிலா உடம்புல. அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெயின்போ லேசர், அது ரெயின்போ லேசர் வந்துட்டு அது மெகா காட்ஸிலாவோட கண்ணிலேருந்து வரும். அது ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்ம காட்ஸிலாவோட அட்டாமிக் பிரெத் மாதிரி தான்.
அடுத்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி லேசர். எனர்ஜி லேசர் வந்துட்டு அதோட செஸ்ட் ஆர் ஸ்டொமக் இது ரெண்டுத்துல நடுவுலையா இல்லை எங்கன்னு தெரியல கரெக்டாக, அங்கேருந்து வந்துட்டு ஒரு ஹீட் மாதிரி வரும், அந்த ஹீட் லேசர் மாதிரி வரும். அது வந்துட்டு கிட்டத்தட்ட நம்ம சன்னோட பாடி டெம்பரேச்சருக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் அதுவால் நம்ம காட்ஸிலாக்கு ஏதாவது எஃபெக்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகும், பட் சாகிற அளவுக்கு அஃபெக்ட் ஆகாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம காட்ஸிலாவே வந்துட்டு எர்த்தோட கோரில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. நம்ம பர்முடா கூட நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி பர்முடாவோட கோரில் தான் நம்ம காட்ஸிலாவே வாழ்ந்துட்டுருக்கு. அவ்வளோ ஹீட்டையும் தாங்கிக்கிட்டு தான், அவ்வளோ ரேடியேஷன்ஸையும் தாங்கிக்கிட்டு தான். ஸோ இது நம்ம காட்ஸிலாவுக்கு ஒரு பெரிய டேமேஜை க்ரியேட் பண்ணாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெட் பேக். காட்ஸிலா உடம்புல வந்துட்டு இன்பில்ட்டாக ஜெட் பேக் வச்சுருக்காங்க. ஸோ அது நம்ம நார்மல் காட்ஸிலாவோட பறக்க முடியாது. இது சும்மா பறந்து பறந்து நம்ம காட்ஸிலாவை போட்டு அடிக்க போது இதிலே தெரியுது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் கேனான்ஸ். ஷோல்டர் கேனான்ஸ்லாம் வந்துட்டு ஷோல்டரில் வந்துட்டு ரெண்டு ராக்கெட் லான்ச்சர் மாதிரி வந்து நிற்கும். அதுலேருந்து லேசர் வரும். அண்ட் வந்துட்டு அதை வச்சுட்டு வந்து எலக்ட்ரிக் பிளாஸ்ட்டும் பண்ண முடியும், எலக்ட்ரிக் லேசரும் கொடுக்க முடியும். ஸோ வாட் எவர் அது என்னவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நம்ம காட்ஸிலாவை போட்டு பழக போகுது, அது மட்டும் கன்ஃபார்ம். அண்ட் அடுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் நெயில்ஸ். ஃபிங்கர் நெயில்ஸ் அது கைகள் இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம நார்மல் காட்ஸிலாக்கு வந்துட்டு கைகள் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், பட் நம்ம மெகா காட்ஸிலாக்கு வந்துட்டு கைகள் ரொம்பவே பெருசாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட நெயில்ஸ்லேருந்து வந்துட்டு இது ராக்கெட் லான்ச்சர்ஸ்லாம் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ போன பழைய காட்ஸிலாலாம் வந்துட்டு இப்படி தான் காமிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சில சில விஷயங்கள், சில சில எபிலிட்டிஸ்லாம் வந்துட்டு இதுலேயும் கண்டிப்பாக கொண்டு வருவாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து மிகப்பெரிய ஆயுதம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது உடம்புல இன்பில்டாக இருக்க வந்துட்டு ஸ்பேஸ் டைட்டானியம் தான். அதை வந்துட்டு உருக்குறதோ அது அது விடிக்க வைக்கிறதோ அவ்வளோ ஈஸி கிடையவே கிடையாது, ரொம்ப கஷ்டம். நம்ம காட்ஸிலாவோட அட்டாமிக் பிரத்தை வந்துட்டு யூஸ் பண்ணால் அது மேலே அது எதுவுமே ஆகாதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு. ஸோ நம்ம காட்ஸிலா அட்டாமிக் பிரத்தையே யூஸ் பண்ணாமல் வேறு ஏதாவது டெக்னிக்கை வச்சு தான் இதை போட்டு தள்ளணும், வேறு வழியே கிடையாது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அவுட்லுக்குங்கிற மாதிரி போட்டிருக்கேடா அப்படின்னு சொன்னால் காட்ஸிலாவோட அவுட்லுக் எப்படி இருக்க போகுதுன்னா நம்ம அந்த காங்கு மாதிரியான ஒரு காட்ஸிலான்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்க போகிறது கிடையாது. நம்ம காட்ஸிலா ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம மெகா காட்ஸிலா ஷேப்பும் இருக்க போகுது. சொல்லப்போனால் இன்னும் கிளியராக சொல்லப்போனால் வந்துட்டு ரெடி பிளேயர் ஒன் பார்த்துருப்பீங்களே, அதோட கிளைமேக்ஸில் வந்துட்டு ஒரு காட்ஸிலா ஃபைட் வரும். அது வந்துட்டு சும்மா எல்லா படத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ் எடுத்து மாதிரி வச்சிருப்பாங்க அந்த மூவியில், கொஞ்சம் கொஞ்சம் நினைவுகள் மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் காட்ஸிலா மெகா காட்ஸிலாவும் வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி மெகா காட்ஸில் வந்துட்டு அதில் வேற லெவலில் ரெண்டர் பண்ணியிருப்பாங்க, வேற லெவலில் இருந்திருக்கும். அந்த ஒரு சீனே நான் கிட்டத்தட்ட 50 தடவை பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் மெகா காட்ஸிலக்காகவே. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சீன் வந்துட்டு இந்த மூவிலையும் இருக்க போகுது, அதே மாதிரியான ஒரு காட்ஸில் தான் இந்த மூவிலும் இருக்க போகுது. அண்ட் இன்ஃபேக்ட் நான் எதனால் இப்படி மெயினாக இப்படி சொல்கிறேன்னா அந்த காட்ஸில் கண்ணில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதே மாதிரியான ஒரு லைட் இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் அதே மாதிரியான ஒரு காட்ஸில் தான் வரப்போகுதுங்கிற மாதிரி சொல்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. பட் இது ரொம்ப குட்டி சைஸு, ஆக்சுவலாக படத்தில் வரப்போகுது காங்கிரஸ் காட்ஸிலோட வரப்போகிற காட்ஸில் வந்துட்டு ரொம்பவே பெருசு. ஸோ அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு நம்ம மெகா காட்ஸிலாவும் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப புகழ்ந்து தள்ளுறியடா நம்ம காட்ஸில், அந்த மெகா காட்ஸிலுக்கு வந்துட்டு வீக்னஸே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட மிக பெரிய வீக்னஸ் வந்துட்டு அதோட மண்டை, பிரெயின். அதோட மண்டையை போட்டு ஒரு நசுக்கு நசுக்குடிச்சுன்னு வைங்களேன், அவ்வளோதான் க்ளோஸ். அது மொத்த பாடி அப்படியே டமாலு விழுந்துடும், வேறு எதுவுமே பண்ண முடியாது. அதனால் அப்படி பார்த்தோன்னா நம்ம காட்ஸிலாக்கும் அதே வீக்னஸ் டாடரா அப்படின்னு கேட்டேன்னா ஆமாம், நம்ம காட்ஸிலாக்கும் அதே வீக்னஸ் தான். எல்லா அனிமல்ஸ்க்கும் அதே, எல்லா மான்ஸ்டர்ஸ் எல்லா டைட்டன்ஸ்க்குமே அதோட தலை தான் வீக்னஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அது மொத்தமாக எலக்ட்ரிக்னாலேயே ஒர்க் ஆகுறதுனால, மொத்தமாக வந்துட்டு டெக்னாலஜியாலேயே ஒர்க் ஆகுறதுனால வந்துட்டு அதுக்கு ஈஸியாக வந்துட்டு அது அளவுக்கு தேவையான ஷாக்ஸ் அதுக்கு கொடுத்தோன்னா, அது எலக்ட்ரிசிட்டி அதுக்கு கொடுத்தோன்னா அது வந்துட்டு விடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ரொம்ப இதுவாகி சர்க்கியூட்டாகி விடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் இது ரெண்டு தான் அதுக்கு மெயினான ரொம்ப வீக்னஸ்னு சொல்கிறாங்க. ஆறு மாதிரி நம்ம மெகா காட்ஸிலாக்கு தலைக்கினே ஏம் வச்சு அடிக்கிறதுக்கு ஒரு ஆயுதம் ஒருத்தர்கிட்ட இருக்குது, அவர் பார்த்துப்பாருன்னு நினைக்கிறேன். புரியலையா? நம்ம காங்க தான் சொல்கிறேங்க, நம்ம காட்ஸிலாவை எப்படி அந்த ஆக்ஸ் வச்சு மண்டையில் ஏம் பண்ணி ஒரு அடி அடித்தாரோ அதே பவரில் அதே அடியை தூக்கி எத்துன்னு போய் நம்ம மெகா காட்ஸிலாக்கு வச்சாருன்னு வைங்களேன், அவ்வளோதான் மெகா காட்ஸிலா க்ளோஸ். எனக்கு என்னமோ இந்த படத்தில் வந்துட்டு நம்ம காட்ஸிலா வந்துட்டு மெகா காட்ஸிலா கிட்ட சாக போகிற மாதிரியும், நடுவில் வேற லெவல் ரீஎன்ட்ரி கொடுத்து நம்ம காங்கை வந்துட்டு நம்ம காட்ஸிலாவை காப்பாற்றுற மாதிரியும், நம்ம மெகா காட்ஸிலாவை டிஃபீட் பண்ணுற மாதிரியும் காமிச்சா வேற மாதிரி இருக்குன்னு தோணுது. அப்படி தான் காமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது நம்ம காட்ஸிலா வந்துட்டு அப்படியே பயந்து பார்த்துட்டு இருக்கு, யாராயுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம காட்ஸிலா தான் அப்படியே வீரமாக பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படி. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது காங் ஃபேன்ஸ்க்கு ட்ரீட் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஓகே கைஸ்.
டீம் காட்ஸிலா டீம் காங் ரெண்டு பேருக்கும் ஒரு பயங்கரமான ட்ரீட் காத்துட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 31st மார்ச்சுக்கான ட்ரேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பை, சி யூ.